தமிழ்சனமாக இரண்டு தேசிய விருதுகள் ஈன்றெடுத்த தயாரிப்பாளர் சூர்யா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் நன்றி சொல்லுங்க. பிரபு சொன்ன மாதிரி அசோசியேட் ஆக வேண்டியது ஒரு வகையில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா ஆர்மி விடுபாடு டூ வீக்கு வந்து ரொம்ப வலியாக இருந்துச்சு முதல் பணி எடுத்துக்கிறக்கு. அதனால் அந்த அசோசியேஷன் மிஸ் பண்ணோம். பிரம்மா அவர்களுக்கு நன்றி. ஜோ சொன்ன மாதிரி ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு கடைசியாக ஒருத்தங்க பேசி முடிச்சு போனோம் அந்த ஃபீலிங்கில் எல்லாரும் அப்படி டிஸ்கஸ் ஆனால் நல்லா இருக்கும். அதனால் ஜோ பேசுனதுக்கு அப்புறமா ஆக்சுவலாக பேச வேண்டாம் அப்படிங்கிறது தான் மைண்டுக்குள்ள இருக்குது. பட் இருந்தாலும் ப்ரொடியூசராக இருக்கிறதுனால பொறுப்பை ஒரு ரெண்டு வார்த்தைகள்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பிரம்மா. ஆஃப்டர் 35 வந்து கிட்ட 2 வருஷம் ஆச்சு. ஆச்சரியமாக இருந்துச்சு. கதைகள் வரல, எதிர்பார்த்த மாதிரி கதைகள் வரல. விமன் ஓரியன்டோ ஜோக்கோ ஜோ ஹவுஷி கேட்மி பாட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் நினைக்கும் போது வந்து அந்த மாதிரியான கதைகள் வாய்ப்பிருந்தேன். ஆக்சுவலாக சமயவே இல்லை. அதுக்கப்புறமா நீங்கள் வந்தீங்க, ஒரு கதை சொல்லுறீங்க. யூ ஹேட் ஆப்ஷன்ஸ், இன்னொரு ஹீரோக்கோ எது வேணாலும் பண்ணியிருக்கலாம். பட் பெண்கள் முன்னிறுத்தி பண்ண உங்களுக்கும் உங்களை இன்ஸ்பயர் பண்ண அம்மாவுக்கும் ஒரு துணைவராக்கும் நன்றி சொல்லிங்க. வெரி வெரி சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் ஒரு மாதிரியாக ஒரு 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 என்ன சொல்கிறது, இன்னும் நிறைய லேயர்ஸ் ஆட் ஆக வேண்டியது இருக்குது. பட் நான் படம் பார்த்துட்டோம். வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ பிரம்மா ஃபார் கிவிங் டூ டி மகளிர் மட்டும். அப்படிதான் நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்ல முடியும். உங்களுக்கு டீம்க்கு கிறிஸ் எல்லாருக்குமே வந்து நான் அப்படி தான் நன்றி சொல்ல முடியும். ஜோ சொன்ன மாதிரி எங்களுக்கு பெரிய ஆனர் டு ஒர்க் வித் ஊர்ஷி மேம், சரண்யா மேம், பாண்டியா மேம், அஃப்கோர்ஸ் நாசர் சார் வந்து எங்கள் ஃபேமிலி பார்த்தேன். லிவிங்ஸ்டன் சார் கூடயும் சேர்ந்து எல்லோரும் ஒர்க் பண்ணது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவம் இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி. சரசர சாரை காத்து இப்பவும் வந்து காலில் ஒழிச்சுட்டே தான் இருக்குது. ஸோ ஜிப்ரான் வந்து அப்புறமே வந்து ஒரு ஹவுஸ் ஹோல் நேம் மாதிரி தான் வீட்டில். அவர் கூட சேர்ந்து மறுபடியும் நாங்கள் பயணம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷப்படுறோம். தேங்க்யூ மாதவி அவர்கள், தாமரை அவர்கள், விவேக் ஃபார் ஜாயினிங் அஸ் அகெயின் ஃபார் வாட்டர் ஜேர்னி. இதுக்கு படத்தை எடுத்துக்கிறதுக்கான காரணம் அப்படி பார்த்தா வந்து ஜோ சொன்ன விஷயங்கள் இன்னும் முடிச்சே காதுக்குள்ள நான் ஹவு ரெஸ்பான்சிபிள் ஐ ஷுட் ஆல்சோ மீட். அவங்க சொன்ன அந்த பிக் ஹீரோஸ், அவங்களோட படங்கள், அவங்க படத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்னும் முடிச்சே இருக்கு. ஸோ சமையல் ஐ ஷுட் ஆல்சோ பி ரெஸ்பான்சிபிள். ரொம்ப அன்பா அந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்த படங்களை வரும்போது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக எப்படி அதை சரி செய்ய முடியும் அப்படிங்கிற முயற்சியை எடுத்துக்கிறது நான் மறுபடியும் ஸ்டேஜில் வந்து நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். நிறைய வெண்டிங்களுக்காக வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா கலர்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சினிமா டிஸ்டில் வந்து ஒரு படம் வந்து என்ன மாதிரியான ஃபீட்பேக்ஸோ ஆல்ரெடி என்ன மாதிரியான ஒரு என்டர்டைன்மெண்ட் நாங்கள் ஸ்க்ரீனில் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க. பட் வெரி ஸ்ட்ராங்லி பிலீவ், ஒரு நல்ல புத்தகம் படிக்கும் போது, ஒரு நல்ல பேச்சு கேட்கும் போது, ஒரு நல்ல ஒரு உரையாடல் இருக்கும் போது வந்து நிச்சயமாக அது லைஃப்பை இன்ஸ்பயர் பண்ணும், டோட்டலாகவே மாற்றி போடும், சில பேரை புரட்டியே போடும். அந்த மாதிரியான நிறைய அழகான நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு. என்னோடய படங்களை நான் வந்து நடிக்கிற படங்களில் நான் பண்ணணும் இல்லையோ, அட்லீஸ்ட் தயாரிக்கிற படங்களை வந்து அந்த ஒரு பொறுப்பை எனக்கு நிச்சயமாக நான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு மனசுக்கு எங்கேயோ ஒரு ஓரத்தில் நிச்சயமாக இருக்குது. அதை நான் வந்து தண்டனை போட்டு சொல்லணும் அவசியம் இல்லை. நிறைய பேர் ரொம்ப அழகான ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிட்டுருக்காங்க. பட் அதில் அந்த கூட்டத்தில் நானும் சேர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்குது. ஒரு படம் பார்த்து நான் வந்து இந்த படம் பார்த்து நான் ஐபிஎஸ் ஆஃபீஸரானேன், இந்த படம் பார்த்து நான் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரானேன். குற்றங்கெடுதலில் வந்து பிரம்மா அவர்களோட அது பறந்த மனசு பெரிய மனசுக்கு வந்து ஒன்றுமே இல்லை. அந்த அம்மா வந்து ஒரு பையன் நடந்திருப்பாங்க, அந்த டீச்சர் வந்து மடியில் உட்காந்து அழுவாங்க, சும்மா ஒன்றுமே பண்ணாமல் வரும், ஒரு கை மட்டும் போகும். அந்த பறந்த மனசு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்தது. ஒரு ஒரு ஆட் ஒன்று பார்த்தோம், அமெரிக்கானவர்கள் பண்ண ஆட் வந்து குர்தீப் சன் அப்படின்னு சுவிஷாக பார்த்துருக்கீங்க, குர்தீப் சிங் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிறது. பட் ஒரு ஆடோட ஃபினிஷிங் வந்து குர்தீப் சிங் அண்ட் டாட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். அது அப்படியே பலர்னு அரஞ்சமாக இருக்கும். அந்த மாதிரி நிச்சயமாக இது வந்து ஒரு செலிப்ரேஷன். பிரம்மா அவர்கள் சொன்ன மாதிரி வந்து இது நிச்சயமாக ஒரு செலிப்ரேஷன். ரெண்டு ஜென்ரேஷனும் சேர்ந்து பண்ணுற ஒரு அழகான ஒரு ஜேர்னி. ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க, நம்ம சொசைட்டி எப்படி இருக்கு, நம்ம எப்படி சில விஷயங்களை பார்த்துருக்கோம், இது வந்து ஏதாவது கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிச்சயமாக இந்த படத்தில் இருக்குது.
அது அழகான ஒரு ரிஃப்ளெக்ஷனாக வந்து தரமாக பண்ணிட்டாரு. ஜோ சொன்ன மாதிரி ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸில் ஒரு வெறும் கண்டென்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே தான் வந்து அவங்கள ஹோல்ட் பண்ணும், ஸ்க்ரீனில் வந்து ஆடியன்ஸை நகராமல் ஹோல்ட் பண்ணுறது. ஸோ பிக் பிக் சல்யூட் டு ஆல் த வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாருமே கொடுத்துருக்குற அந்த ஷார்ட் டைமில் அவங்க எல்லாருமே கொடுத்துருக்குற அற்புதமான பர்ஃபார்மன்ஸ்க்கும் அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம் வாட்டர் பிரமாஸ் கியானஸ் மறுபடியும் நான் நன்றி சொல்கிறேன். எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன், அவசரமாக பேசியிருக்கனால வந்து யாராவது தெரியாமல் தவறுதலாக இருக்கிறதா மன்னிச்சுங்க. பொறுப்பாக எடுத்துக்கிட்ட ராஜாக்கும் கிறிஸ்துக்கும் மறுபடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை சொன்ன டேம்க்கு சொன்னால் அழகாக எடுத்து முடிச்சு கொடுத்ததுக்கு. இந்த மாதிரி இன்னும் முக்கியமான வேலையை நான் ஏன் கருதுறேன் அப்படின்னா, நான் சொல்லியிருக்க எல்லா படங்களும் சரி எல்லா படத்துக்கும் விட இந்த படம் தான் சரியான படம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். எங்கள் அம்மாவை மேடி கூப்பிட்டு அம்மாவையும் ஜோர அம்மாவையும் கூப்பிட்டு இங்கே வந்துருக்கிற பிரம்மோட அம்மா அவர்களையும் சேர்ந்து நான் கூப்பிட்றேன். ஆண்டி மங்க, ஏன்னா ராஜாவோட அம்மா வந்தாங்க முதல்ல, நான் எங்கள் வீட்டில் இருந்ததோட அவங்க வீட்டில் வந்திருக்கேன், எங்கள் வீட்டு சாப்பாடோட அவங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்ருக்கேன், இப்பவும் ஆண்டி சமைச்சிங்களை போட்டுட்ருக்காங்க. ஸோ எங்களை எங்களுக்கு இந்த அடையாளம் கொடுத்தார் எங்களோட அம்மாக்கள் வந்து இந்த ஆடியோ டிஸ் பண்ணுவோம். அதுக்காகவே இலீக்ஷன் சார் சொல்லியிருந்தார் அப்பா அப்பா அப்படின்ட்டு. நாங்கள் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா அம்மா நினைக்கிற மாதிரி நாங்கள் வாழ்ந்து காமிக்கணும், அது மட்டும்தான் நாங்கள் அம்மா பண்ண முடியும். எதுவும் சொல்ல முடியாது அவங்களுக்கு, நான் நன்றியோ எதுவுமே சொல்லி அதை சிறிது பண்ண முடியாது. ஸோ அம்மா வந்து ஆசிர்வதிக்கும்.